மக்களே அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஜாவல சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, தமிழக அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்துக்கான வேலை வாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. அதை பற்றின முழு விவரத்தையும் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதுக்கு தகுதி விருப்பம் இருக்க 38 மாவட்ட தமிழக மக்களும் இந்த வேலை வாய்ப்புக்கு நீங்கள் தாராளமாக விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான வயது வரம்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மினிமம் 18 முதல் மேக்ஸிமம் 59 வயது வரை உள்ள ஆண் பெண் இருபாலருமே விண்ணப்பிக்கலாம். இதுக்கு எந்த ஒரு தேர்வோ தேர்வுக்கான கட்டணமோ எல்லாம் கிடையாது. இதுக்கு ஆட்களை இன்டர்வியூ மூலிமா, அதாவது நேரடி பணி நியமனம் மட்டும்தான் இதுக்கு பண்ணுறாங்க. இதுக்கு எந்த ஒரு முன் அனுபவம் தேவையில்லை. அதனால் ஃப்ரெஷர்ஸாக இருந்தாலும் சரி, எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்ஸாக இருந்தாலும் சரி, இந்த வேலை வாய்ப்புக்கு நீங்கள் தாராளமாக விண்ணப்பிக்கலாம். இதுக்கான ஆரம்ப சம்பளம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 14,500 வந்து இதுக்கான ஸ்டார்டிங் சேலரியாக தரதாக சொல்லியிருக்காங்க. இதுக்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிக்கலாம் போன்ற முழு தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, இன்னும் நம்ம ஜாபல சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. நீ கொடுக்குற ஒவ்வொரு லைக்கு எங்களுக்கு அடுத்த வீடியோ போட ரொம்பவே மோட்டிவேட்டாக இருக்கும். இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலிகிராம் குரூப் வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் இருக்குது. இன்னும் ஜாயின் பண்ணாதவங்க மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கு கீழேயே இந்த வீடியோக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க்கும் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். உள்ளே போய் கிளியராக படித்து பார்த்து செக் பண்ணிவிட்டு அப்புறமா அப்ளை பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நண்பர்கள் பார்த்திங்கன்னா, இதுதான் அதுக்கான அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம். ரைட் சைடில் உங்களோட ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து ஒட்டிக்கோங்க. மேலே நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்ட் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே அப்ளிகன் நேம், விண்ணப்பதாரரின் பெயர், உங்களோட பெயரை கிளியராக மென்ஷன் பண்ணுங்கள். இரண்டாவது தந்தையா பெயர், அதை மென்ஷன் பண்ணிக்கோங்க. மூணாவது பிறந்த தேதி, டே மந்த் இயருங்கிறது தனியாக மென்ஷன் பண்ணணும். நான்காவது உங்களோட வயது என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ண சொல்லியிருக்காங்க. ஐந்தாவது உங்களோட கல்வி தகுதி, உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்னவோ அதை கிளியராக மென்ஷன் பண்ணுங்கள். ஆறாவது கரண்ட் அட்ரஸ், இப்போ இருக்க கரண்ட் அட்ரஸ் என்னங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஏழாவது கரண்ட் அட்ரஸ் இல்லாமல் உங்களுக்கு பெர்மனண்ட் அட்ரஸ் வேறு அப்படின்னா அதை மென்ஷன் பண்ணுங்கள். அப்படி இல்லை கரண்ட் அட்ரஸ் அதே தான் அதுக்கும் அப்படின்னா அதையவே மென்ஷன் பண்ணிக்கோங்க, அதை பற்றி எந்த பிரச்சனையும் இல்லை. எட்டாவது உங்களோட ஆதார் கார்டு நம்பர், அந்த 16-digit நம்பரை கிளியராக மென்ஷன் பண்ணுங்கள். ஒன்பதாவது உங்களோட தொலைபேசி எண், உங்களோட மொபைல் நம்பரா டெலிஃபோன் நம்பர் எதில் கூப்பிட்டா உங்களோட காண்டாக்ட் பண்ண முடியுமோ அந்த நம்பரை மென்ஷன் பண்ணிக்கோங்க. பத்தாவது உங்களோட இமெயில் ஐடிங்க மென்ஷன் பண்ண சொல்லியிருக்காங்க. கீழே இடம் மற்றும் தேதி, பிளேஸ் அண்ட் டேட்டை மறக்காமல் மென்ஷன் பண்ணிவிட்டு, ரைட் சைடில் விண்ணப்பதாரரின் கையொப்பம், அதை வந்து கிளியராக உங்களோட சிக்னேச்சர் போட்டுக்கோங்க. சிக்னேச்சரை போடாமல் அனுப்பிடாதீங்க, அதனாலேயே ரிஜெக்ட் பண்ணுவாங்க. ஸோ மறக்காமல் சிக்னேச்சரை போட்டுட்டு அனுப்புங்க. வாங்க மிச்ச டீட்டெயில்ஸ் என்னங்கிற முழு விவரத்தையும் பார்க்கலாம். நண்பர்களே, என்னென்ன வேலை வாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபிசியோதெரபிஸ்ட், டென்டல் அசிஸ்டன்ட், டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர்னு மூணு விதமான பணியிடங்கள் வந்து அறிவிச்சிருக்காங்க. இதுக்கான கல்வி தகுதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபிசியோதெரபிஸ்ட் நீங்கள் வந்து ஃபிசியோதெரபிஸ்ட்டில் டிகிரி முடித்தவங்க விண்ணப்பிக்கலாம். டென்டல் அசிஸ்டண்ட்டுக்கு நீங்கள் 10வது பாஸ் பண்ணியிருந்தால் போதுமானது, இந்த வேலை வாய்ப்புக்கு விண்ணப்பிக்கலாம். டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டருக்கு எனி டிகிரி படித்த யாராக இருந்தாலும் சரி, இதுக்கு விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இதில் கூடவே உங்களுக்கு டைப் ரைட்டிங் தெரிஞ்சிருக்கணும், இங்கிலீஷ் மற்றும் தமிழ் லோவர். இதுக்கு எந்த ஒரு முன் அனுபவம் தேவையில்லை. அதனால் ஃப்ரெஷர்ஸாக இருந்தாலும் சரி, எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்ஸாக இருந்தாலும் சரி, இந்த வேலை வாய்ப்புக்கு நீங்கள் தாராளமாக விண்ணப்பிக்கலாம். இதுக்கான வயது வரம்பெல்லாம் அஸ் பர் கவர்மெண்ட் நாம்ஸ் வந்து அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன்லேயே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் 18 வயது பூர்த்தி அடைந்தால் போதுமானது, அதுக்கு மேலே உங்கள் ஏஜ் என்னவாக இருந்தாலும் சரி, நீங்கள் இந்த வேலை வாய்ப்புக்கு விண்ணப்பிக்கலாம். இதுக்கான மாத சம்பளம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபிசியோதெரபிஸ்ட்டுக்கு 13,000-14,500, டென்டல் அசிஸ்டண்ட்டுக்கு 10,395, டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டருக்கு 10,000 ஒரு மாதத்துக்கு சம்பளம் வழங்குறதா சொல்லியிருக்காங்க. இதுக்கு எந்த ஒரு எக்ஸாம் ஃபீஸ் அல்லது ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் அல்லது அப்ளிகேஷன் ஃபீஸ் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. அப்போ ஆட்களை எப்படி தேர்ந்தெடுப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்டர்வியூ மூலமாக தான் நேரடி பணி நியமனம் பண்ணுறாங்க. இதுக்கு நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீடியோ டிஸ்கிரிப்ஷன் மற்றும் கமெண்டில் நம்ம வெப்சைட் லிங்க் கொடுத்துருக்கோம். ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணி உள்ளே போங்க. அதில் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க் கொடுத்துருக்கோம், அதை கிளிக் பண்ணி கிளியராக படித்து பாருங்கள். எல்லாமே உங்களுக்கு ஓகே அப்படின்னா, அதுக்கு அடுத்தது அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்முக்கு தனி லிங்க் கொடுத்துருப்போம், அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நம்ம ஆல்ரெடி காமிச்ச அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம், அதில் உங்களோட ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒட்டிட்டு ஆல்ரெடி சொன்ன எல்லா டீட்டெயில்ஸுமே அதில் கிளியராக மென்ஷன் பண்ணிக்கோங்க. கூட நீங்கள் என்னென்ன வச்சு அனுப்பணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஜுகேஷன் சர்டிஃபிகேட், எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரூஃப் இருந்தால் வைங்க, இல்லாட்டி தேவையில்லை. அட்ரஸ் ப்ரூஃப், ஐடி ப்ரூஃப், டேட்டா பர்த் ப்ரூஃப், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், இது எல்லாத்தையுமே வச்சு நீங்கள் தபால் மூலிமா அனுப்ப வேண்டிய முகவரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சொச்செயலாளர், மாவட்ட நலசங்கம் மற்றும் துணை இயக்குனர், துணை இயக்குனர் சுகாதார பணிகள் அலுவலகம், காந்திஜி ரோடு நியர் எல்ஐசி பில்டிங், தஞ்சாவூர் 613-011 அட்ரஸுக்கு நீங்கள் தபால் மூலிமா விண்ணப்பிக்கணும்.
இதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 2 July 2022 கூட நீங்கள் இதை விண்ணப்பிக்கணும். அதுக்கு மேலே போயிடுச்சுன்னா கம்பல்சரி ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ எவ்வளோ சீக்கிரம் நீங்கள் அப்ளை பண்ண முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் அப்ளை பண்ணிக்கோங்க. இதுக்கு மேக்ஸிமம் ஒரு வாரம் தான் டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ யாரும் இதை மிஸ் பண்ணிடாதீங்க. இதுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க் கொடுத்துருக்கோம். ஃபஸ்ட்டு இதை கிளிக் பண்ணி உள்ளே போய் கிளியராக படித்து பார்த்து செக் பண்ணிவிட்டு அப்புறமா அப்ளை பண்ணுங்கள். படித்து பார்க்காம அப்ளை பண்ணாதீங்க. இதுக்கான அஃபிஷியல் அப்ளிகேஷன் லிங்க் கொடுத்துருக்கோம். இதை கிளிக் பண்ணி நீங்கள் அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபஸ்ட் பேஜ் மட்டும் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இதுக்கான ஜாப் லொக்கேஷன் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் மாவட்டத்தில் தான். அப்போ அந்த மாவட்ட மக்கள் மட்டும்தான் விண்ணப்பிக்க முடியுமென்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் கிடையாது. தகுதி விருப்பம் இருக்க 38 மாவட்ட தமிழக மக்களும் இந்த வேலைவாய்ப்புக்கு தாராளமாக விண்ணப்பிக்கலாம். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்கள் மாவட்டத்துக்கு வர வேலைவாய்ப்பு உங்களால் உடனே தெரிஞ்சுக்க முடியும். ஓகே நண்பா, அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. இது உங்கள் நண்பருக்கு யூஸ்ஃபுல்லாக நான் கட்டாயம் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களை நாளைக்கு நான் வேறு ஒரு வீடியோ மூலமா சந்திக்கிறேன். மிக்க நன்றி.